நாமிருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்கிறேன். தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அடிமைத்தன தேசத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? உன்னை அடிமைப்படுத்தின கல்தேயருடைய வல்லமையை முறியடிக்கிற ஒரு ராஜாவை நான் முளைக்க பண்ணுவேன். இதை நான் சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன். நான் ஏற்படுத்தியிருக்கிற ராஜா எனக்கு சித்தமானதை அவன் செய்வான் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் தம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிறார். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 48:14-15. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சுத்தமானதை பாபிலோனிலே செய்வான். அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். ஹல்லேலூயா! இப்படி தேவனே ஒரு மீட்பரை ஏற்படுத்துகிறாரு அவருடைய ஜனத்தின் அடிமைத்தனத்தை உடைப்பதற்காக. இன்றைக்கும் கூட அந்த மீட்பரின் இடத்துல நம்முடைய இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ள வார்த்தையா இருக்கிறாரு. ஸோ இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆவியை, உங்கள் சரீரத்தை அடிமைப்படுத்தக்கூடிய பாபிலோனின் கிரியைகள் இந்த பூமியில் இருக்குது. ஹல்லேலூயா! உங்கள் ஆத்மாவை எப்படி அடிமைப்படுத்தோம்னா, உங்கள் மனதுக்குள்ளே பயத்தை கொடுக்கும். ஒரு ஃபோன் கால் வரும்னா பயம் வரும். உங்கள் முதலாளியை பார்க்கணுன்னா ஒரு பயம் வரும். சுற்றி இருக்கிற ஜனங்கிட்ட பேசணுன்னா ஒரு பயம் வரும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அந்த பயத்தின் மீது ஜெயம் எடுக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளக்கூடாதபடி இந்த பயத்தை சத்துருவானவன் கொடுத்து உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவதை அவன் நிறுத்துகிறவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வசனத்தை பிடித்து வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா! ஜாதிகளுக்கு கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார். நீங்கள் ராஜாக்களுக்கும் மனிதர்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறாரு. ஊழியத்தின் பாதையில் இன்றைக்கு ஒருவேளை ஒரு பயத்தோடு, ஒரு கலக்கத்தோடு கூட இருப்பீர்கள் என்றால், உங்கள் ஆத்மாவை பிசாசு சிறைப்படுத்தி வச்சிருப்பான் என்றால், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பின் சத்தியத்தை வைத்து இன்றைக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. அடுத்து உங்கள் மனுஷனுடைய ஆவி, அது சுயம், அந்த சுயத்தை மேற்கொள்ள வைத்து பழைய காயங்களை வச்சு உங்களுக்குள்ள சில கண்ணீரை கொடுப்பான், கவலையை கொடுப்பான், அதனால கசப்பை கொடுப்பான், கோபத்தை கொடுப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே வரும் பொழுது, உங்களுடைய ஆவியின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் மூடும் பொழுது, உங்களுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவிக்குள்ளாக கீழ்ப்படுத்தும் பொழுது, பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மெய்யான சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் கொடுத்துருவார், அன்பு கொடுத்துருவார். அதனால காயப்படுத்தின மனிதர்களை நீங்க மன்னிச்சிருவீங்க. காயங்கள் தேவனுடைய அன்பினால் ஆற்றப்படுகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவாராக. அடுத்து இந்த சரீரம், உங்க கரங்களில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ், உங்களுக்குள்ள உங்களோடு கூட இருக்கக்கூடிய தேவையற்ற நண்பர்கள், இவர்கள் அனுப்புகிற டெக்ஸ்ட், இவர்களோடு கூட இருக்கக்கூடிய உறவுகள், அவர்கள் பேசினவைகள், நீங்க பார்க்கிறவைகள் என்று சொல்லி இன்றைக்கு உலகத்துக்கு அடுத்த இச்சைக்குள்ள இந்த சரீரமாக இருக்கிற மண்
தன் பாண்டத்தை சத்ரு இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான். விசேஷித்த விதமாய் வேசித்தன பாவத்திற்குள்ள அநேகருடைய சரீரங்களை சத்ரு கொண்டு போகும்படி திட்டம் பண்ணுகிறான். குடி பழக்கத்திற்கு, தேவையற்ற பொருட்களை எடுப்பதற்குரிய போதை பொருட்களை எடுப்பதற்குரிய பழக்கத்திற்கு அநேகருடைய சரீரங்களை சத்ரு இழுத்து கொண்டு போகிறான். நான் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, இன்றைக்கு உங்களுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வசனத்தினால ஒரு மீட்பு உண்டாகும். சமீபத்தில் ஒரு வாலிப தம்பி சொன்ன ஒரு சாட்சி, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அவர் என்ன பண்ணுவாராம், ஃபோனில் கேம்ஸ் விளையாடுவாராம். ஆனால் தாயினுடைய ஜெபம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பின்பதாக ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபோனை எடுத்து கேம்ஸ் விளையாடினாலும் அவருக்குள்ள ஒரு அருவறுப்பாண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு இருள் என்று சொல்லி இந்த வாலிப தம்பி புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். விட்டு கொடுப்பீர்கள் என்றால் சுகிப்பீர்கள், விட்டு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் அடிமைகளாக இருக்க மாட்டீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகவும் எஜமான்களாகவும் இருப்பீர்கள். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா ஒருவரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா மன சோர்வுகளை பயங்களை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைகளை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்து இவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்திருங்க, ஆசிர்வதிச்சிருங்க. நாங்கள் அற்பமான அப்ரோஜனமான மண் பாண்டம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்து கர்த்தரங்களை பலப்படுத்தி எங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே. இல்லாதவைகளை குறித்து கவலைப்படாதீங்க, இருக்கிறவைகளை குறித்து சந்தோஷப்படுங்க. உங்கள்கிட்ட இருக்கு என்பதை காட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய அன்பின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் துதிக்கிறவர்களாகவும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களாகவும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார்.